உன்னதமான மகான்களெல்லாம் பேராற்றல் பெற்றவர்களாக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெரியவர்களெல்லாம் எந்த வகையிலே இந்த சமுதாயம் முழுவதையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே பேராண்மை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உண்மையிலேயே அடிக்கடி எண்ணி வியப்போம். அதுதான் உண்மை. அது அந்த வகையில் அதற்குரிய ஒரு ஆற்றல், அதைத்தான் வேதாதிரி மகரிஷி அவர்களும் ஜீவகாந்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இன்றைய தலைப்பாக வான்காந்தம் ஜீவகாந்தம் என்ற பொருளிலே சிந்தனை விருந்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இது ஜீவகாந்தம் என்று சொன்னால் பயோ மேக்னட்டிசம் என்று சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஒன்று இருக்கிறது. இந்த கோள்களும் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் அந்த கேலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலம் முழுவதுமே ஒரு சிஸ்டமேட்டிக் ரித்தம், அதற்கு அந்த முறைப்பாட்டுக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயற்கையினுடைய பேராற்றல் என்று சொல்லலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு பெருநிலை, அதை நாம் புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் இணைப்பது தான் தவம், தியானம், மெடிடேஷன், வேற ஒன்று. அந்த வகையில் முதல்ல ஜீவகாந்தம் என்பதை பற்றி சிந்திப்போம். அன்பர்களே, ஒவ்வொரு ஆற்றல் பெற்ற செல்கள், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் என்று சொல்லக்கூடிய செல்கள், அது ஆற்றலோடு இருக்கிற காலகட்டத்தை இளமைன்னு சொல்லுவோம். யவனம், வாலிபம், இளமை என்று சொல்லக்கூடியது. ஆனால் அது எவ்வாறு அந்த ஆற்றல் களமாக திகழ்கிறது என்று சொன்னால், நாம் மூன்று உடல்களை பற்றி மகரிஷி அவர்கள் சொல்கின்றார்கள். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். அதே தான் முன்னோர்கள் சொன்னார்கள், ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்று சொன்னார்கள், அல்லது பிரணவ தேகம் என்று சொன்னார். இப்போ இந்த இரண்டையும் நாம் மூன்றையும் புரிந்து கொள்கிறோம். பருவுடல் என்பது நாம் எல்லாரும் இந்த ஸ்தூல தேகத்தோடு தான் இருக்கிறோம். யார் லிவிங் வித், இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லிவிங்கிறது தெரியுது. போன பின்னால் ஒன்றும் தெரிய போகிறது. அந்த நுண்ணுடல் என்பது தான் உயிர் என்று சொல்கிறோம். ஆனால் உடம்பை தெரியும், உயிரை தெரியும், காந்த உடலை பற்றி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. உண்மைதானே? அந்த வகையில் எப்படி ஒரு கட்டடம் கட்டப்படுகின்ற போது செங்கற்களாலே கட்டப்படுகிறது, அது வெறும் செங்கலாலேயே அடுக்கிட்டு போனால் அடுக்குமாடி கட்டடம் எப்படி இருக்கும்? சரியாக வருமா? விழுந்து விடும். இப்போ அது விழுந்து விடாமல் நிலைப்படுவதற்கு அதற்கு இடையில் இப்படி சிமெண்ட் கலவையை வச்சு தான் பேக் பண்ணும்போது அது ஈர்த்து பிடித்து கொள்ளுகிறதோ, அதுபோலத்தான் நம்முடைய உயிரணுக்கள்லையும் ஒரு காந்த சக்தியாக ஆற்றல் திகழ்கிறது. அது எங்கேருந்து வருதுன்னா உயிரிலிருந்து தான் வருது. ஆனால் அதனுடைய செறிவு, அதனுடைய திணிவு எந்த வகையில் என்று பார்த்தா, வளர்ச்சி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் உள்ளுறுப்புகள் வளர்ச்சியும் பக்குவமும் வாலிபமும் வருகிற போது உடலிலே விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய வித்து சக்தி, பெண்களுக்கு அண்ட சக்தியாகவும் ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் இருக்கக்கூடிய உயிராற்றல் ஏற்படுகிறது. அப்போத்தான் மனுஷி ஆயிட்டா அப்படிங்கிறான். அதைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம், ஏழு தாதுக்கள் என்று அறிந்திருக்கிறோம். உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம், நீரிலிருந்து பெறுகிறோம், காற்றிலிருந்து பெறுகிறோம், இன்னும் விண்ணிலிருந்தும் பெற முடியும் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும்னா
என்னங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேற ஒன்று அதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அழகான தலைப்பு சிந்தனை விருது. சரி, ஆகையினால அன்பர்களே, இந்த ஒழுங்கு அந்த போலாரிட்டி ஆக்ஷன் என்று சொல்லக்கூடியது, காந்த இயக்கம். பொதுவாக காந்தம்னா நாம் எப்படி தெரிஞ்சிருக்கோம், ஒரு துண்டு காந்த சின்ன இரும்பு துண்டில் காந்த சக்தி ஏற்பட்டு விட்டா இப்போ இயல்பாக வட துருவத்தையும் தென் துருவத்தையும் காட்டும்ன்றது காந்த ஊசி படிச்சிருக்கோம் நாம். அப்போ காந்தத்துக்கு வடக்கு தெற்குன்ற இயக்கம் இருக்குது இல்லையா, அதே போல் இந்த பூமிக்கும் இருக்குது, மேல் பகுதி வடக்கு கீழே தெற்கு, நம்ம தெரியும் ஜியோகிராஃபி படிச்சிருப்போம். அப்படி இந்த உடலிலும் அந்த உயிர் சக்தியினுடைய திணிவு மேம்படுகிற போது வரட்டண்டா எத்தனை பேர் வந்தாலும் சண்டை பார்த்துக்கிறேன்றான். அப்போ அங்கே வந்து ஒரு அவனுக்குள்ள ஆற்றல் ததும்பி யாரையும் அடிக்கிற போல கூட கை துருதுருங்கும் அந்த நிலை. அப்போ தான் அந்த வயதில் நல்ல ஒரு டைவர்ஷன் ஆஃப் மைண்டு கொடுக்கணும்னாங்க. பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்வியை தொடர்றாங்க, ஏட்டு கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, தொழிற்கல்வி, இது போன்ற ஆன்மீக கல்வியும் சேர்த்து சிந்திக்கிற போது மிகச்சிறப்பாக. அப்போ இந்த உடலில் உள்ள செல்களுக்கிடையில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை அவன் உணராமலே தான் தான் ரொம்ப பலமாக ஆற்றலோடு இருக்கிறத உணர்ந்த நிலைமை உண்டு. இந்த போலாரிட்டி என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கிறதுனால செல்களுக்கு இடையில் ஒரு எழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், சிமெண்ட்டு கலவை மாதிரி. வடக்கிருத்தல் என்று நீங்கள் இலக்கியங்களில் படிச்சிருப்பீங்க, அந்த மன்னனும் அந்த புலவரும் வடக்கிருந்தார்கள் என்று. வடக்கிருத்தல் என்றால் என்னென்னா தியானம் பண்ணுறது தான், தபஸ் பண்ணுறது தான். யோகியர்களும் முனிவர்களும் முனிபுங்கவர்களும் தியானம் பண்ணி உடலில் அந்த ஆற்றலை அதிகப்படுத்தி கொண்டார். இதெல்லாம் சொல்கிறீங்களே சார், விந்துநாதத்துக்கும் ஜீவகாந்த சக்திக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிறதா அப்படின்னு நீங்கள் ஐயப்படலாம். உண்மைதான் நண்பர்களே, ஒரு உதாரணம் வைத்துக்கொள்வோம். இப்போ தெய்வ வடிவங்களை வரைந்திருக்கிறார்கள், அந்த தெய்வ வடிவங்களுடைய தலைக்கு பின்னால் ஒரு பிரபை காட்டியிருப்பாங்க, ஒளிவட்டம், அதுதான் நாம் சொல்கிற ஆற்றல். ஞானியர்கள் மகான்கள் படங்கள்லையும் காணப்பட்டிருக்கும். இப்போ கிராஃபிக்ஸில் போட்டால் நம்ம கூட போட்டுக்கலாம், சரி, அது வேறு விஷயம். ஆனால் உண்மை என்னென்னா நம்ம எல்லாருக்குமே உடலில் உயிராற்றலினுடைய அலை நிகழ்வு ஒரு அடி அல்லது மூணு அடி அளவுக்கு நமக்கு நம்மளை சுற்றி ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால் சில பார்க்கும்போது எனக்கு அவங்க கூட போய் எனக்கு பழக பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு அந்த ரிதம் ஒத்து இருந்தால், அலை ஒத்து இருந்தால் அவங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறோம், அதுதான் வேறு ஒன்று. எனவே இந்த காந்த சக்தியை புரிந்து கொண்ட போது அதனை முறையாக நம்முடைய மையங்களிலே சேமிக்கிறோம், ஆறு ஆதாரங்களில் தியானம் பண்ணி சேமிக்கிறோம், அங்கே உள்ள நாளமில்லா சுரப்பிகள் முறையாக இயங்குகிறது. தியானத்தில் ஆறு ஆதாரங்களையே சொன்னாங்கன்னா முறையாக அந்த சுரப்பிகள் இயங்கும் போது ஆற்றல் அதிகமாக இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உருவ மத்தியில் இருக்கக்கூடியது பிட்யூட்டரி சுரப்பின்னு படிச்சிருப்போம்,
இந்த பெற்றுவிட்டு சுரப்பி மன இயக்கத்தை ஒழுங்கு பண்ணக்கூடியது. சரி, இப்போ இங்கே அநாகதம் என்று சொல்லக்கூடிய மையத்தில் குவிகிற போது தாட் ரீடிங் எதாப்பில் இருக்கவங்க மனசை புரிஞ்சுக்கலாம். மணிபூரகத்தில் தவம் செய்கிற போது உடலிலிருந்து உயிரை சூட்சமமாக விரிக்கலாம், வெளியே பிரித்தெடுத்து எங்கேயும் போயிட்டு வரலாம். அதுக்கு பேர் சூட்சம பயணம், ஆஸ்ட்ரல் டிராவல்னு பேர். இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா ஜீவகாந்த சக்தி வேணும். ஜீவகாந்த சக்தி எப்படி தானாக வந்துடுமா? மளிகை சாமான் போடும்போது ஒரு 1.5 கிலோ ஜீவகாந்த சக்தியும் போட்டலாமா? இண்டின் போட முடியாது. கிட்டத்தட்ட மனோசக்தி தான். மனதை தேவையில்லாமல் இயங்காமல், பதற்ற நிலைகளில் இயங்காமல், ஒருமுகப்பட்ட நிலையில் மனதை வைக்க வைக்க குவிக்கப்பட்ட மனம் எப்படி ஒரு சூரியனுடைய ஒளி அந்த லென்ஸில் குவிக்கப்பட்டு கீழே உள்ள பொருளையே எரிக்கக்கூடியதாக ஆற்றலை குவிக்கிறது, அதுபோல் அவ்வளவு சிறப்பு நம்முடைய மனோசக்தியும். நாம் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலை பெறுகிற போது எண்ணிய எண்ணியாங்க இதுவர் இந்த மனோசக்தியை பற்றி, எண்ணத்தின் ஆற்றலை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு எந்த கோணத்தில் சிந்திக்கிறோம் என்று சொன்னார். வாழ்க்கையில் மிக அவசியமாக உடல் நலம் வேண்டும் இல்லையா? அப்போ உடல் நலம் எங்கு குறைகிறது, எந்த கட்டத்தில் சொல்கிறோம்? எனக்கு எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு, ஆற்றல் குறைந்து விட்டது போல இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் அதை சொல்றோம். அப்போ அந்த அலை வந்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். உயிரின் வெளிப்பாடு தானே மன அலைன்னு சொல்லியிருக்கேன். உயிரின் வெளிப்பாடு தானே காந்த சக்தி என்று பார்க்குறோம். அப்போ உயிராற்றல் ததும்பி இருக்கணும். இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, போதும், வேணான்னு ரெண்டு இட்லியோட முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஸ்டெபிலி, அங்கே ஆற்றல் ஸ்டேபிள் தன்மை, நிலைத்த ஆற்றல் எப்படி பெற முடியும்? ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும்னா விந்துநாதம் நல்லா இருக்கணும். விந்துநாதம் நல்லா இருக்கணும்னா கருமையும் தூய்மையாக இருக்கணும். கருமையும் தூய்மையாக இருக்கணும்னா தியானம் பண்ணணும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். இதைத்தான் கொரோனா பரவுச்சு அப்படின்னாங்க. கொரோனா பரவின உடனே அதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் பாதிக்கும், இம்யூனிட்டி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு பாதிக்கிறது இருக்காது என்று சொன்னாங்க. இம்யூனிட்டி எங்கேருந்து வருதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், உணவிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, மூளையாகி, விந்துநாதமாகி, 7 தாதுக்களாக. இது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். நீரிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். இப்போ முனிபுங்கவர்களும் யோகியர்களும் ஹிமாலயாஸ் போன்ற இடங்களில் தவம் செய்தாங்க. அவங்களுக்கு அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால், இந்த டிஸ்கவரியில் போகும்போது ஒன்றுமே கிடைக்காம ஏதோ சின்ன நண்டு இல்லை நத்தை கிடைக்கிறத தின்னுட்டு போயிட்டே இருப்பான், மீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு போயிட்டே இருப்பான். சர்வைவல் அதை காட்டுவான். மாதிரி நாம் அப்படி இல்லை, இந்தியன் போட்டால் மளிகை கடையிலேருந்து என்ன எல்லா சாமானும் அடுக்காக வந்துடுது. அப்போ நமக்கு கஷ்டம் தெரியல. ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உயிராற்றலை நிலைப்படுத்தி கொள்ள அந்த ஹிமாலயாஸ் போன்ற பகுதிகளில் இருந்த தபஸ் செய்த பெரியவங்க காற்றை புசித்து வாழ பழகினார்கள். இப்போ ரொம்ப ஆற்றல் குறைவுனால ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. அவருக்கு உணவு கொடுத்தா சரிக்காது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க,
ஒரு வெயின் இன்ஜெக்ஷனை போட்டு அது வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், திட உணவு மாறி நீர்மை உணர்வு உணவிலிருந்து ஆற்றல் பெற முடிகிறது இல்லையா? சரி, அந்த நீருமே குடிக்காமல் இருக்கிற யோகியர்கள் எங்கிருந்து ஆற்றல் பெறுவாங்க? காற்றை புசித்து என்று பார்த்தோம். உண்டு, உண்மைதான். ஏன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்டு தாண்டி பினியல் கிளாண்ட் அளவில் நிற்கிற போது இங்கேயே நமக்கு விசுத்தியிலேயே உணவு தேவையான அளவுக்கு எடுக்கும், குறைச்சிக்கவும் முடியும். இங்கே அது பேலன்ஸ் பண்ணக்கூடியது இங்கே இருக்குது. அநாகதம் என்று சொல்லக்கூடிய தைராய்டு பாரா தைராய்டு இருக்கிற இடத்துலையே அந்த மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய திறமை அந்த கிளாண்டுக்கு இருக்கு. அப்போ இப்போ பாருங்க, பிட்யூட்டரி பினியலில் வச்சு யோகியர்கள் நிற்கிற போது இது நாட் ஓன்லி உடலுக்கு தேவையானதை விண்ணிலிருந்து பெறுவதுன்னு சொல்லு, விண்ணிலிருந்து ஆற்றல் பெற்றால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு பரீட்சையில் தேர்வில் வெற்றி பெறணும்னு ஒருத்தருக்கு கைட் பண்ணால் எப்படி இருக்கும்? அது வேறு விதம். ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெறணும்னா எப்படி இருக்கணும்? அது சொல்லி கொடுத்தா அது இன்னொரு விதம். ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றிய ஆற்றலும் வரும். ஒரு எல்லைகட்டி ஆற்றல் இல்லாமல் எல்லையில்லாத ஆற்றலாகிய வான்காந்தத்தை நாம் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நிலையில் தியானம் பண்ணுற போது. அடிக்கடி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் இந்த நேரத்துலேயும் என்னன்னு கேட்டால், இறைநிலைக்கும் காந்த அலைநிலைக்கும் என்ன வேறுபாடு? இறைநிலைக்கும், இறைநிலை சொல்லிட்டேன், காந்த அலை நிலைக்கும் என்ன வேறுபாடு? அது இருப்பு, இது இயக்கம். அலைனால இயக்கம், மறந்துடக்கூடாது. இப்போ அலைனா என்னமுன்னா ஃபோர்ஸ் இருக்கும், வந்து மோதும், அலைப்பிக்கும், எல்லாம் செய்யும். மோதுதல், பிரதிபலித்தல், இடையங்குதல், ஒரு பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய ஊடுருவுதல் வரைக்கும் இது எல்லாமே அலை இயக்கத்தில் மகரிஷி விளக்கியிருக்காங்க. இப்போ கண்ணாடியில் வெளிச்சம் படுது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இல்லையா? அப்போ பிரதிபலித்தல், அப்புறம் இங்கே வெளிச்சம் பட்டு இங்கே அப்படி மாறி மாறி, அப்போ இடையங்குதல். ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு, அது வழியாக வெளிச்சிடும், கொஞ்சம் ஊடுருவி வெளியே போகுது கொஞ்சமாக. இதுதான் அலையினுடைய தன்மை. இதே போல் எவ்வளவு நாம் மனோசக்தியில் நுணுகி நிற்கிறோமோ அவ்வளவு கொழுவு அந்த பிரபஞ்சகாந்தத்துக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்பட்டு போகும். இப்போ ஜீவகாந்தத்தை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் அப்புறம் கேளுங்க. வான்காந்தத்தை பற்றி விளக்க முற்படுகிறேன் நண்பர்களே. வான்காந்தம்னா வான்னா மேலே தானே சொல்கிறோம். பஞ்சபூதங்களில் ஆகாசம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் பூதவாதிகள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. நாலு பூதங்களை தான் ஒத்துக்கிறாங்க புத்தருடைய இது அமைப்பில் நாம் பேசியிருக்கேன். சரி, இப்போ அந்த அளவுக்கு நுண்மை நிலைக்கு போகணும், அதுலேருந்து ஆற்றல் பெற அளவுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் பேசுகிறத கிரகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கே உங்களுடைய மன அலை நிலை ஒத்ததாக இருக்கிறதுனால தான் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரியுது. உரை முடிஞ்ச உடனே ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்குறேன். இல்லை கே, நல்லா தெளிவாக இருந்தது, நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடிகிறவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ஈர்க்கின்ற தன்மை குறைவாகிற போது, புரிதல் குறைவாகிற போது அப்போ கொஞ்சம் டவுட் வரும், தப்பே கிடையாது. கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. கேள்வி கேட்கறது அது ஃபூலிஷ்னஸ் கிடையாதும்பாங்க மகரிஷி. கேள்வி கேட்டால் முட்டாள்தனம் கிடையாது அப்படின்னுறாங்க. அப்போ எது பதிலில் வேணால் ஃபூலிஷ்னஸ் இருக்கலாம்,
பதில் தெரியாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் தெரியாமல் மழைப்பெல்லாம் சொல்கிறது, அதுதான் முட்டாள்தனம். அதை விட ஓப்பனாக இல்லைங்க, எனக்கு இப்போ புரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்கியிருக்கேன், நான் வேணால் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்த கட்டம். எனவே அன்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள நாம் அந்த விஷயம் எப்படி இருக்கிறதோ அதை விட அமைதி நிலைக்கு ஒடுங்கி உள்ளே போனால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒன்றை புரிந்து கொள்ள நாம் அதை விட அமைதி நிலைக்கு சுருங்கி வரணும், அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரே உயிராற்றல் தானே பார்வையாக, கேட்டலாக, வாசனையாக, சுவையாக, தொடு உணர்வாக மாறுகிறது. அதே போல் இந்த தன்மாற்றம்னு பெயர், காந்த தன்மாற்றம் என்று மகரிஷி அவர்கள் இதை எடுத்துரைத்திருக்காங்க. இதை பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதுவும் சைவ சித்தாந்தம் அதையும் சொல்லுது. ஆகையினால இதெல்லாம் உண்டு, பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நாம் புரிஞ்சுக்கல. இப்போ புரிஞ்சுக்கிட்ட போது யார் மனம் ஒன்றி லயம் பெற்று தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மனம் எவ்வளோ குளவு அலை குறைந்து அலை இல்லாத ரொம்ப ரொம்ப எவ்வளவுக்கெவ்வளவு மிகர் அலை இல்லாமல் நிலைக்கிட்ட போகிறாங்களோ அவ்வளவுக்கெவ்வளவு அந்த நிலை இங்கே ஒன்றுக்கொன்று ஏற்கப்படும். எப்படி காந்தம் ஏற்குதோ அது மாதிரி இது ஒரு அலை, ரெண்டு அலை ஒத்து போச்சுன்னு. இப்போ கோடை எஃப்எம் நான் பேசியிருக்கேன். கோடை எஃப்எம் வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு பூரா எட்டக்கூடிய ஒரு ஸ்டேஷன். அங்கே ரிலே பண்ணக்கூடியது எங்கேயோ திருநெல்வேலியோ அல்லது எங்கேயோ ஓசூர்லேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அலை என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. காரணம் இந்த டிரான்சிஸ்டரா இல்லையா, ரேடியோ பெட்டி, அது வந்து அங்கே டியூன் பண்ணி வச்சா தான் எடுக்கும். அது ஒன்று ஆஃப் பண்ணி வச்சுருந்தா இல்லை வேறு பக்கம் வச்சுருந்தா எடுக்காது. அந்த டியூன் பண்ணுறது தாங்க தவம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ரேடியோ பெட்டியை சொன்னால் உங்களுக்கு புரியுது இல்லைங்க, டியூன் பண்ணுங்க. ஆ, சேனல் வரலையா அதுக்கு பணம் கட்டுங்க, அவன் டியூன் பண்ணி விடுவான், உங்களுக்கு வரும். இவ்வளவு தான். அப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேனல் நீங்கள் பார்க்கணும்னா எல்லாமே இந்த சின்ன பெட்டிக்குள்ளே வருதே. ஒரு விஞ்ஞானம் இதை கொடுக்க முடியுதுன்னா அதை விட சிறப்பு. வான்காந்தத்தை புரிய வைக்கணும்னா கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ ஐபிஎல் தொடர் அங்கே எங்கேயோ நடக்குது அந்த விஷயம். அதே பண்ணுறாங்க, கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதைப்படியே என்ன ஆகுது, சுருங்கி புள்ளியளவாக மாறி காந்தாலையாக மாறி அது பரப்பப்பட்டு மேலே விட்டுருக்கான் பாருங்க, டெலிகம்யூனிகேஷனுக்கு அந்த சேட்டலைட்ஸ் அங்கே போய் திரும்பி வருது. வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆண்டனா, பெரிய ஆண்டனாவில் அது அப்படியே ரிசீவ் ஆகி நம்ம வீட்டில் கூட இந்த சின்ன பெட்டிக்குள்ள அவன் இங்கே வைடு போட்டோடனே சொல்கிறான், ஃபோன் அடித்த உடனே பார்த்து கை தட்டுறான், சிக்ஸ் அடித்த உடனே அந்த இடமே ஆர்ப்பாட்டமாக இருக்குது. ஆனால் இது ஏதாவது லேட்டாக வருதா, அதான் என் கேள்வி. இப்போ எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது வேறு ஒரு பக்கமோ நடத்தக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்சை நம்முடைய கருவிகள் மூலமாக இங்கே இருந்துக்கிட்டே செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியுதுன்னு சொன்னால் இது அன்றைக்கு சாத்தியமானதா, ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுங்கள். அது எப்படிப்பா, ரேடியோ பெட்டி தான் தெரியும் அப்போல்லாம் நமக்கு, அதுவே கொஞ்சம் வசதியானவங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, டெலிஃபோன் கிடையாது, இந்த செல்ஃபோன் கிடையாது. அப்போ விஞ்ஞானம் வளர வளர எப்படி இங்கே அது சாத்தியமாகிறதோ அது போல் நம்முடைய மெய்ஞானமும் வளர வளர ஞானியர்களுக்கும் சித்தியர்களுக்கும் யோகியர்களுக்கும் பிரபஞ்சத்தை பற்றிய பேருண்மைகளும் ரகசியங்களும் இங்கே அவங்களுக்கு உணரப்படும். வேற ஒன்று
இவங்க என்ன ஃப்ரீக்வன்சியில் இருந்து அதை கிரகிக்கணும்னு நினச்சாங்களோ, வானியல் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி எல்லாத்தையும் அவங்க கணக்கு போட முடிஞ்சுது. நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும் ஆக்குவேர் ஆணிவேராக நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்களா இல்லையா? சரி, எண்கணை இதை சொல்கிறோம், இல்லை மந்திரங்களை சொல்கிறோம், அதுக்கு வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் வேண்டாங்க, நாம் எல்லாம் தவம் செஞ்சு குடும்பத்தை வாழ்த்துறோம், அதுக்கு பவர் இருக்கா இல்லையா? அப்போ இதுவும் அலை தானே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை தான் எங்கெங்கு காணணும் சக்தியடா அப்படின்னு பாரதி பாடணும். சக்தின்னொன்னே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த சூலா இதை வச்சுட்டு ஒரு சேப்போடவை கட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குமே ஒரு அம்மா, அதை நினச்சிக்கிறது இல்லை. ஆற்றல் நிலை வேற ஒன்றும் இல்லை. இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்று தான், ஆனால் எங்கே எப்படி டிரான்சிஸ்டரில் அதை டியூன் பண்ணால் ரேடியோவில் வருதோ அதுபோல் நாம் டியூன் பண்ணுறது தான் தபஸ் தியானம். சரி, இப்போ நாமெல்லாம் தியானம் பண்ணோம் இல்லையா? ரைட், இப்போ நீங்கள் மீண்டும் ஒரு தடவை எல்லோரும் தியானம் பண்ண போகிறீங்க, எல்லாம் நிமிந்து உட்காருங்க. கை ரெண்டையும் சேர்த்து வைங்க, கண்ணை மூடுங்க, மெடிடேஷன் எடுங்க, உச்சிக்கு வந்துடுங்க. புரியத்தில் இப்போ அப்படியே கவனிங்க, உடம்புக்குள்ள விறுவிறுவிறுவிறுவிறுவிறுன்னு அந்த தவசக்தி உணர முடிகிறதா பாருங்க. அப்படியே கையில் கூட கவனிக்கணும்னா ரெண்டு கையும் பிரித்து மூடி வச்சுக்கோம், ரெண்டு கையும் சமமாக இருக்கட்டும், கையை மூடிக்கோம். கைக்குள்ளே கவனிங்க, இப்போ கையை பிரிச்சுக்கோங்க, ரெண்டு கையை பிரிச்சுக்கோங்க, கையை மூடிக்கோங்க, விரலெல்லாம் மூடிக்கோங்க. ஆ அம்மா, நீங்கள் கை தனித்தனியாக இருக்கட்டும், கையை முடிக்கோங்க. வசதாமா, கையை பிரிச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிட்டு முடிக்கோங்க. ம், இப்போ அப்படியே நீங்கள் இதுவரையில் பண்ண தியானத்தினுடைய ஆற்றலை இரண்டு கைகள்லையும் அப்படியே உள்ளார்ந்து கவனிக்கணும். இது நாம் எவ்வளவுக்கெவ்வளவு தவம் ஒன்றி பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கொளவு இப்போ கையில் வெறு 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 வெறுன்னு அந்த ஒரு ஆற்றல் ஃபோக்கஸ் ஆகியிருக்கிறத நீங்கள் உணர முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், சும்மா சிம்பிளாக தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரெண்டு கையும் பிரித்து இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், ரெண்டு கையும் இப்படி வைங்க, ஒன்றோட ஒன்று முட்டியை கீழே வைக்கக்கூடாது, ரெண்டு கையும் இப்படி வைங்க, இப்படி கிட்டையும் தூரமாக கவனிங்க, கிட்ட தூரம் கிட்ட தூரம். இப்போ ரெண்டு கை கடையில் ஆற்றல் அந்த இன்ட்ராக்ஷன் உணர முடிகிறதா, தெரியுதா இல்லையா? ரெண்டு கை கடையில், சரி, இப்போ இதுதான் உணர முடியுது இல்லையா நம்ம ஜீவகாந்த சக்தி. சரியா? நான் நம்ம சுற்றி ஒரு அடி அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ கையை முடிக்கோம், கை இப்படி வச்சுக்கோ. சரி, ஒரு கை போதும், வலது கை மட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கையை இப்படி வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் என் கையிலிருந்து ஆற்றலை உங்களுக்கு அப்படியே நீங்கள் கை இப்படி வைங்க, ஆ என் பக்கம் திருப்பி வைங்க. ரைட், இப்போ மெல்ல அதை கையிலிருந்து உங்களுக்கு ஆற்றல் வந்து மோதுறத உணர முடியுதா பாருங்க. வாழ்கள் 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 வாழ்கள். தெரியுதா? கை கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த அலை நல்லா உணர முடியும்.
அதனால் இப்போ ரிதம் ஒத்து போகுது, கை முடிக்கும் அப்படியே உச்சியில் வச்சு இருப்பு கட்டிக்கும், சரிதா? அதனால் ஜீவாந்த சக்தி இல்லாமல் இருக்குன்னா அது ஏதோ பேஷண்ட்டுக்கு தான் அவனுக்கு எனர்ஜி குறைஞ்சி போச்சு, ட்ரீட்மெண்ட்டில் தான் ஏன் எனர்ஜி வரணும்னு சொல்கிறது. நாமெல்லாம் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும், புரியுதா? எல்லோரும் உணர முடிஞ்சுதா? கையில் உங்கள் கையில் உங்கள் ஆற்றலையாவது உணர முடிஞ்சுதா? அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்தது தான் இது. மகரிஷியும் இது போல் எங்களுக்கு காளியாரில் ஆற்றல் கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் எல்லாருமே அந்த கை வரும்போது இங்கே அந்த அலைவேகத்தை உணர முடியும். அது மகான்களுடைய சிறப்பு. பகவான் ரமணர் அவங்க இருக்கிற அந்த ஹால் முழுவதும் ப்ரெசன்ஸ் எல்லாரும் உணர முடிஞ்சது, இந்த தெய்வீகத்தன்மையை உணர முடிஞ்சது. சில மகான்கள் சித்தர்கள் இங்கே இருந்துகிட்டே இன்னொரு இடத்துல காட்சி கொடுத்து நடத்தியிருக்காங்க, ஷேரடி பாபா போல. முடிஞ்சுதா இல்லையா? முடியுமா இல்லையா? முடி யார? சங்கராச்சாரியா. ஆமாம், பெரியவர், மகாபெரியவர், உண்மைதான். எனவே நல்ல தூய ஆற்றல் உள்ளவர்களுக்கு நினைத்தது அங்கே அப்படியே வருங்கிறது தான், அது நினைத்தது நடக்கும். இப்போ ஒரு பொருள் அங்கே தோற்றமாகிறது, அந்த வான்காந்தத்தினுடைய தொடர்பை நல்லா ரிசீவ் பண்ணி தவ நிலையை ஏபிள் பண்ணிக்கிட்டவங்களுக்கு, நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ முன்னால் அந்த பொருளை அணுக்களை சிதைத்து காட்சி தெரியாமல் பண்ண முடியும், புரியுதுங்களா? அல்லது வேறு எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னு வச்சுக்கோங்களா, அதை இங்கே உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா நாமே விஷுவலைஸ் பண்ணுறவங்களாக தான் இருக்கோம். அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கனவு காணுங்கன்றாரு, புரியுதா? என்ன அப்துல் கலாமை பற்றி கேட்கும்போது இன்னும் வேகமாக இருப்பீங்கன்னு பார்த்தா கண் இழுக்கிற மாதிரி இருக்குது, சரியா? அதனால் அந்த கனவு காணுங்கள் எப்படி விஷுவல் பண்ணால் அதை அச்சீவ் பண்ண முடியுமோ, தியானம் பண்ணால் அதை அச்சீவ் பண்ண முடியும். வான்காந்தம் என்று சொல்லக்கூடியது இந்த கோள்கள் எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக் ரிதத்தில் இயங்கிகிட்டு இருக்கு, ஒரு சீரான ஒரு இயக்கம். ஏதாவது ஒன்றோட ஒன்று மோதிடுச்சு, தமால்னு ரெண்டு புதனும் சுக்கரனும் மோதி வெடிச்சிருச்சு அப்படின்லாம் ஏதாவது சொல்ல போகிறோமா? கிடையாது. எல்லாமே இந்த இயற்கையினுடைய பேராற்றலுக்கு உட்பட்ட எல்லாமே அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனுடைய ஒழுங்கு, இயற்கையின் இயக்க ஒழுங்கு என்ற வார்த்தையால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதனை விளக்குகிறார். இயற்கையின் இயக்க ஒழுங்கு, த ரிதம் ஆஃப் நேச்சர். நாம் அதை ரிதம் ஆஃப் நேச்சர் ஒத்துக்கிட்டாலும் சரி, கடவுள் சக்தின்னு ஒத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தானே, வேறு ஒன்று. இப்போ நீர் தன் சமநிலை காக்கும், படிச்சிருக்கீங்களா இல்லையா? அது என்னது? அது ஒன்று குடுவு மாதிரி ஒரு பாத்திரம், ஒன்று சொம்பு மாதிரி, இல்லை இன்னொன்று முக்கோணமாக சதுரமாக தொட்டி மாதிரி, எல்லா வடிவங்கள்லேயும் இருக்கிற பாத்திரங்கள், சரியா? ஒரு 10 விதமான வடிவங்களில் இருக்க பாத்திரங்கள், நீளமாக இருக்குது, குட்டையாக இருக்குது, எல்லாம். ஆனால் எல்லாத்தையும் கீழே ஒரே பைப்பில் இணைச்சிடுறோம், கேட் வால்வ் மூடி வச்சிடுறோம். இப்போ உள்ளே தண்ணி ஊற்றினா இந்த தண்ணி எல்லாத்துலேயும் ஒரே லெவல் தான் நிற்கிது. கொத்தனார் வந்து டியூப்பில் நீர் மட்டும் பார்க்குறாருல்ல, அப்போ நீர் வந்து சமநிலை காக்கும்னு தெரியுது. நாமளும் அது மாதிரி சமநிலை காக்க தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு யாரை வெற்றி கொள்ளணுமோ நீங்கள் அவங்கள வெற்றி கொள்ள முடியும். இதுதாங்க வான்காந்தத்தை புரிஞ்சு நம்ம ஜீவகாந்தத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் பேசுகிறவங்களை உங்கள் கருத்துக்கு உடன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் நல்ல அலையில், தூய அலையில் இருக்கீங்க, அப்போ அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. வேறு ஒன்று, இப்போ இதையெல்லாம் நான் சொல்லும்போது இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேவ்ஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க, உண்டா இல்லையா? இப்போ இந்த மீட்டிங்கில் இதில் இருக்கவங்க இல்லாமல்
நீங்கள்லாம் இல்லாமல் வேறு யாரோ இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது போய் சேருதா? இல்லை, நீங்கள்லாம் இந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வந்ததுனால தான் இது உணர முடிகிறது. எனவே இதைத்தான் ஞானியர்களும் சித்தர்களும் அது இயேசுநாதர் தன்னுடைய கரங்களால் பிணியாளியை தொட்டார், அவன் குணமடைந்தான் என்று காணுகிறோம். உண்மைதானே? சித்தர்கள் அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியும், சித்தர்களை கூட விட்டுருங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியவே அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் சம்பந்தாண்டானோட ஆர்குமெண்ட்டுக்கு வந்து அந்த ராஜ்யசபையில் அந்த பாரிஜாத மலரை கொண்டு வரணும்னு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு கிளியினுடைய உடம்புல பூந்து இவருடைய உடம்பை கோபுரத்தில் மறைவாக கிடத்திட்டு போயிட்டார். அவன் என்ன பண்ணுறான், அந்த உடம்பை எடுத்து எரிச்சிட்றான். அந்த கிளி ரூபத்தில் அருணகிரிநாதர் வந்து அந்த பாரிஜாத பூவை கொடுத்துட்டு மன்னர் இடத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுது. என்னை சம்பந்தாண்டான் உடம்பை எரிச்சிட்டான், நான் மீண்டும் உடலுக்குள்ளே போக முடியாது, நான் உண்மையை அவனுக்கு சொல்லி மலரை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னது தான் கிளி கோபுரம்னு. இன்றைக்கி திருவண்ணாமலையில் இருக்குது, போனீங்கன்னா தெரியும் கிளி கோபுரம் எங்கேன்னு கேளுங்க, அது மேலே ஒரு கிளி பொம்மையும் வச்சுருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கூடு விட்டு கூடு பாய்தல் அறிந்திருந்தார்கள் என்ற உண்மைக்காக சொல்லுகிறேன். தொட்டது பொன்னாகும் என்பதை நடத்த விட முடியும். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னோன்னே சார், எனக்கும் அது வேணும்னா கேட்க போகிறீங்க? இல்லை, இருக்கிற வரைக்கும் மனசு நல்லா இருக்கணும் சார், நான் அதுக்கெல்லாம் வரல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் மனசு அமைதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், வரவுக்குள்ள செலவு நடத்திட்டு திருப்தியாக வாழ தெரியணும். இதுதானே நமக்கு தேவை. இது வந்து இந்த தியானத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. அதெல்லாம் பெரிய நிலைகள். மலையாஸுக்கு போங்க, பாபா மாறி நீங்கள்லாம் ஆகுங்க அப்படின்னு. நீ ஆகிட்டே முதல்ல, நீங்கள் என்ன குறு கேள்வி கேட்கலாம், கேட்பீங்க, கேட்கணும். நானே என்னுடைய அணுக்க குருநாதர் சிவலிங்கியாகிட்ட என்ன வேணுமோ கேட்கலாங்கிற இடத்துல தான் பாடம் கேட்டுக்கிட்டது. எனவே பேசி கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ அப்பாற்பட்ட விஷயங்களே கிடையாது, முடியும். ஆகையினாலே தான் இந்த ஜீவகாந்தமும், இது உடல் அளவில் எல்லாம் கெட்டதுனால ஜீவகாந்தம்னு பேர், அது வான்காந்தம். இதைத்தான் வேற ஒரு மொழியில் அங்கே சொன்னாங்க, மகாகாசம், பூதாகாசம், சித்தாகாசம். சித்தாகாசம்னா சித்தம் ப்ளஸ் ஆகாசம் சித்தாகாசம். சித் மனசு ஒரு பெரிய சித்து. நம்மகிட்ட வர சில பேர் எனக்கு சித்து சொல்லி கொடுங்கன்னு வர்றேன், போயா போயா நடுவே. என்ன எங்கள் மாமனார் கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, எல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணுவீங்களா? நான் பண்ணியிருக்கேன். உங்களால் முடியுமா? பண்ணியிருக்கேன், முடியும். என்னென்னது நடந்தது சொன்னேன். ஏன் நீங்கள் பெருசு பண்ணக்கூடாது, சித்துக்களை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, ரமணரும் சொல்லியிருக்காங்க, எங்கள் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு அதில் ஈடுபாடே கிடையாதுன்னு. ஏன் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நல்லதுதான். நான் நிறைய பேருக்கு வகுப்பு எடுத்திருக்கேன், எல்லாருடைய மனதையும் தங்கமாக்கியிருக்கேன். பழனியில் எத்தனை மனவளக்கலை பேராசிரியர்கள், வெளியூரில் எத்தனை பேராசிரியர்கள் சொல்லுங்க. கும்பகோணத்தில் நடத்தும்போது பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏதோ பெருமைக்கு சொன்ன மாதிரி இருக்கும். சுகந்தா சாமிநாதன், கோபின்னு கே பி கிருஷ்ணமூர்த்தி இப்பவும் இருக்கார், அண்ணன் இன்றைக்கி என்ன வந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் ராமன், மூர்த்தி, இங்கே பழனியெலாம் அஞ்சாறு பேராசிரியர்கள் நான் இருந்த காலகட்டங்கள்லையே. தெரியுதா? ஆ, நிச்சயமா நிச்சயமா, ஆர்வம் இருந்தால் வரலாம், இடைவிடாத முயற்சி வரும். அப்போ அது என்னன்னு கேட்டால், நீங்கள் பெற்ற அந்த பெரும்பேற்றை நானும் பெற முடிந்தது என்று சொல்லுகின்ற நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது மட்டும் போதுமில்லை, இந்த சித்தே பெரிய சித்துங்கிற நான் சொல்றது. இன்னும் புரியுற மாதிரி சொல்றாதே, இயேசுநாத உதாரணமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் அப்படியே புரட்டு போறார், சீடர்கள் வேணுமே இந்த மதத்தை பரப்புவதற்கு. சரி, அங்கே அப்படியே கடற்கரைகள் இருக்கு, அவர் இவர் எல்லாம் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு நீங்கள்லாம் என்கிட்ட வாங்க, போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, மீன் பிடிக்கிற உங்களை எல்லாம் ஆள் பிடிக்கிறவர்களாக மாற்றுகின்றேன் வாருங்கள்னு சொல்கிறார். மகரிஷியும் அதானே சொன்னார், வா 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 வா, நீ இறை உணர்வு பெற்றாச்சா, துரியாதீனம், நீ அருட்செல்வர். கொடுத்தாங்களா பட்டம், கொடுத்தாங்களா பழம், கொடுத்தாங்களா சாப்பிட்டீங்கல்ல,
கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ இருக்குல்ல, ஏன்னா அப்பெல்லாம் உண்டு. ரைட். அடுத்தது அருள்நிதி முடித்த பின்னால், இப்போ நீயும் குரு நானும் குரு, இப்படி அந்த குருவாக சொல்லுவாங்களா? முடிஞ்சால் நான் கொஞ்சம் உயரமான ஆசனம் போட்டுட்டு உட்காந்து நடத்திக்கிட்டு இருப்பேன், நீங்கள்லாம் கொஞ்சம் கீழே தான் இருந்து கேட்கணும். இதுதான் நாம் எல்லா இடத்துலையும் பார்க்குற விஷயம். நல்ல இல்லை, இந்த உயிருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ஆன்ம ஞானம் சித்திக்க முடியும், ஆற்றல் பெற முடியும் என்பது தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க வான்காந்த ஜீவகாந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் சில நேரத்தில் அப்படின்னாங்க. ஞாபகமாக கன்க்ளூஷன் சொல்லிட்டு, அதனால் இந்த ஞானத்தை பெற்று ஞானியாவது என்பது தொலைதூரத்தில் இல்லை. நாம் வான்காந்தத்தில் தொடர்பு கொள்ளுகிற போது அந்த பேராற்றல் களம் நமக்கு கொடுக்கறதுல குறைவாக இருக்கும். இங்கே எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ சார்ஜ் பேட்டரி வாங்கிக்கலாம். சின்ன பேட்டரியாக இருந்தால் கொஞ்சமாக வாங்கிக்கலாம், பெரிய பேட்டரியாக இருந்தால் அதுக்கு தகுந்து வாங்கிக்கலாம் இல்லையா? அது மாதிரி கொள்கலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்து வாங்கிக்கலாம். அதனால் நாம் அங்கேருந்து ஆற்றணும். அது யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை. அதான் தான் காந்தியடிகள் சொன்னார், சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன், டைம் ஆகுது. கடையனுக்கும் கடைத்தேற்றம்னு பேசினார். அன்டு ஹிஸ் லாஸ்ட் என்ற ஜான் ரஸ்கின் எழுதினவர் ஒரு புத்தகத்து பேர், அதை அப்படியே தமிழில் மொழிமாற்றம் பண்ணி கடையனுக்கும் கடை தேற்றம்னார். அதை நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்லுகிறேன். த லாஸ்ட் மேன் ஒன் ஹூ இஸ் நம்மகிட்ட தொடர்புக்கு வர்றாங்களோ, அந்த கடைசி ஒரு மனிதன் கூட. ஏன் கடைசின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொல்லும்போதே ஆமாம் இவர் என்ன கொடுக்குறாராமா, அவங்க கேட்குறாங்க நான் அந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்னு. இப்படியெல்லாம் படுத்துக்கிட்டு எல்லாம் கேட்டால் கேட்க முடியாது, வெறி வெறின்னு அப்படியே வேகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆர்வத்தோடு அப்படியே நெருப்பு பற்ற வச்சா பற்றிக்கிற அளவுக்கு வேகமாக இருந்தால் நானும் அந்தளவுக்கு வேகம் கொடுப்பேன், நீங்களும் அதை அடையலாம் என்று சொல்லி, அப்போ எந்த ஒரு மனிதனும் உனக்கு யூ ஆர் நாட் ஃபிட்டுன்னு இந்த பேராற்றல் களத்தை வான்காந்தத்தை பெற்று காந்த களத்தை பெருமைப்படுத்தி கொண்டு, அதைத்தான் பிராணிக் ஹீலிங்னெல்லாம் நான் உங்களுக்கு பேச எடுத்து வச்சேன். ஆனால் காலம் இப்போ குறைந்து விட்டதுனால ஒரு சில கருத்து ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களை ஓவர் டைம் வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லையே. நண்பர்களே, உங்களுக்கு உதாரணத்துக்கு டாக்டர் கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க, அது என்ன, அவருக்கு நல்ல ஆற்றல் இருக்குது, டயக்னைஸ் பண்ணிடுறாரு, அவர் கையில் மருந்து வாங்கி சாப்பிட்டா குணமாகும். சரி, தொட்டது துலங்கும்பாங்க, அவங்க கை வச்சா எல்லாம் நல்லா நடக்கும் கேப்படிம்பாங்க. அப்புறம் அது நானும் அவங்கள மாதிரி தாங்க சமைக்கணும்னு பார்க்குறேன், அவங்க பண்ணுற ருசி வரமாட்டேங்குதுன்னு நாமளே பேசியிருப்போம், உண்மையை ஒத்துக்கணும். அப்போ அது என்னென்னா, அதுதான் கைபாகம்னு சொல்கிறோம், அது ஜீவகாந்தம் தெரியுதா? அதே போல் கொஞ்சம் இப்படி எதிர்த்து சிந்தனை பண்ணுவோமே, நான் ரொம்ப ஆற்றலோடு இருக்கேன், இந்த அப்போ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்ன அந்த கடைசியில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, ஆ இவர் மட்டும் இப்படி இருக்காரே, நாம் எப்போ அடையிறதோ, இவருக்கெல்லாம் கிடச்சி போச்சு நமக்கு கிடைக்கலையே, அல்லது ஏதோ ஒரு கொஞ்சம் அதுலேயும் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்துட்டாரு. அப்போ அது வந்து இங்கே என்ன பண்ணோம், நம்மகிட்ட நெகட்டிவ் வேவ்ஸ் கொடுக்கும். அது மாதிரி விஷயங்கள் தான் திருஷ்டி படுறதுன்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அது மாதிரி இப்போ நம்ம தியான முறையில் கூட துரியம் கொடுக்கமா, எப்படி கொடுக்குறோம், ஸ்பரிச தீட்சை நயன தீட்சை, கண்ணின் மூலமாக ஆற்றல் பாய்ச்சுதல். அப்போ ஜீவகாந்தத்தை புரிஞ்சு தானே இருக்கோம். சரி, அதே தவம் செஞ்சு தண்ணியில் ஆற்றல் பாய்ச்சி அந்த தண்ணியை ஒரு மருந்தாக கொடுத்து குணப்படுத்த முடியும். அதே போல் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்று கரும்புள்ளி பயிற்சி, தீபாவளி பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, மூன்று பயிற்சிகளை மகரிஷி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முறையாக அதெல்லாம் பண்ணால் அந்த இடத்துக்கு போகலாம். அதெல்லாம் எதாவது பண்ணுறதுன்னா, அன்னைக்கு நான் ஆலியாரில் கற்றுக்கிட்டது தாங்க, நான் இப்போ வரைக்கும் பண்ணலன்னா கொஞ்சம் அங்கே போகிறது லேட்டாகும். வேறு ஒன்று
எல்லாம் எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி இங்கே வச்சுட்டேன். அப்படின்னா பயனில்லை. எனவே இதைத்தான் ரேக்கி ஹீலிங் என்று சொல்லி ஒரு நோய் சிகிச்சை முறையாக இன்றைக்கு எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீலிங் ப்ராசஸ், கையில் ஆற்றல் கொண்டு வந்து நோய் நீக்கம் செய்ய முடியும், நீங்களும் முடியும், நானும் முடியும், நான் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? கிரானிக் உள்ளவங்களுக்கு ஜாக்கிரதையாக கை நீட்டணும், அருட்காப் போட்டுக்கிட்டு கை நீட்டணும். இதெல்லாம் இன்றைக்கி சொல்லிட்டு போனால் கொஞ்சம் காலம் அதிகமாக போகும் என்று கருதி, இந்த அளவில் ஜீவகாந்தம்னு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஜீவகாந்த சக்தியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆற்றல் இருக்குது, என்னை சுற்றி ஃபீல்ட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்குது, முன்னாடி அளவுக்கு நமக்கெல்லாம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைத்தான் தவத்தில் கூட துரியத்துக்கு மேலே துரியாதீதம் போகும்போது என்ன சொன்னாங்க, துரியத்துக்கு மேலே துரியாதீதம் போகும்போது என்ன சொன்னாங்கன்னு உங்களை கேட்குறேன். முதல்ல என்ன சொன்னாங்க, இதுல இருந்து பன்னெண்டங்கள மேலே இல்லையா, அதுக்கு பேர் என்ன, துவாதசாங். கரெக்டாக சொல்லிட்டா சரியா, அருள்நிதிக்கு ஒரு பாராட்டுக்கள் சொல்லிடுவோம். தோ தஸ் அங்கம், தோனா ரெண்டு, தஸ்னா பத்து, பன்னெண்டங்களும் மேலே. அப்போ நம்ம உடம்புலேருந்து பன்னெண்டங்களும் வரைக்கும் நம்ம ஜீவகாந்த சக்தியை வெழிச்சு பெற்று மேலே கொண்டு போக முடியும்னு தெரியும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே சூட்சும ஒரு என்னுடைய குண்டலின சக்தியை அங்கே போய் சூரிய காலத்தில் நிற்கிது, சூரியன்கிட்ட நிற்கிது, சக்தி காலத்துக்கு போதுன்னா குண்டலி சக்தி போகாது, சூட்சுமத்தாக தான் போகும். எனவே அதுவும் சூட்சுமம், இதுவும் சூட்சுமம், இரண்டும் ஒன்றை ஒன்று ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக போச்சுன்னா நமக்கு அங்கிருந்து ஆற்றல் கிடைக்கும். எனவே நம்முடைய ஆற்றல் அளப்பரிய ஆற்றல், இவ்வளோ பெரிய ஆற்றலை நம்மகிட்ட வச்சுக்கிட்டே என்னால் முடியலைங்க, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, காசு பத்தலை, நான்லாம் ஏதாவது செய்ய முடியுமா, நான் அட்லீஸ்ட்டு படிக்காத 10ஆம் கிளாஸ் தானே படித்தேன் அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியதில்லை. இந்த இதெல்லாம் புத்தக படிப்பு, என்னம்மா இதெல்லாம் புத்தக படிப்பு, இது மத்தக படிப்பு, இந்த மத்தக படிப்புக்கு வாங்க வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி காலம் கருதி உரையை நிறைவு செய்கிறேன். ஜீவகாந்த வான்காந்தம் என்ற தலைப்பில், அதனால் அதை கனெக்ஷன் பண்ண தெரிஞ்சிச்சின்னா நீங்களும் பெரிய ஆற்றல் கலவமாக திகழ முடியும். அதில் எந்த ஐயமும் இல்லை. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எங்கே எப்போ என்ன டவுட்டுனாலும் நான் இருக்கேன் சொல்லி கொடுக்கறதுக்கு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதை நானே சொல்லலை. மகரிஷியை அருணிதி கோர்ஸ் நடத்தும்போது உடனே சொல்லி சொல்லி முடிச்சுக்கிறேன், முடிக்கிறேன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் தான் என்கிட்ட பெரிய மிஸ்டேக். என்னன்னு கேட்டால், கையை உயர்த்தி தியானம் பண்ணேன்னு சொல்லுவேன். நான் கொடுக்குறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு வான்காந்தத்துலேருந்து ஆற்றல் வாங்கி கொடுங்கம்பாங்க. அப்போ என்னாச்சு சொல்லுது, புரியுதானே? கேட்டி நிலை கை என்னமோ கண்டகாரம் எழுத்து தானே வரும். அதனால் அது ஒன்றும் தொலைதூரம் அல்ல, முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நீங்களும் அந்த பேராற்றலை பெற்று பெருங்கருணைக்கு பாத்திரமாகி சிறப்பீர்களாக என்று சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பெருநிலைக்கு உரியவர்கள், யுவர் ரைட் டு டூ, அதை அடையிறதுக்கு கடமைப்பட்டவர்கள், உரிமைப்பட்டவர்கள், உங்களுடைய உரிமை, அதை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் இறைநிலையோடு இணைந்திருக்கலாம், ஆனந்தமயமாக இருக்கலாம் என்று கூறி, அந்த ஆனந்தம் உங்களுக்கு விரைவில் சித்திக்கட்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, இப்போ பேசி முடித்த உடனே புறவுட்றாங்கப்பா.